ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே கேஷுவலாக தான் இருக்க போது ஒரு அன்பிளானடு வீக்கெண்ட் ட்ரிப் வந்து போயிருந்தோம் ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு போயிருந்தேன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஸோ ட்ரிப் முடிஞ்ச வந்து என்ன வெயிட் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தேன் இதில் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடலாம் அப்படின்றதான் பிளான் பாண்டிச்சேரி தான் போகிறோம் சாட்டர்டே போகலான்றதே ஃப்ரைடே தான் ஃபிக்ஸ் பண்ணி ரூம் புக் பண்ணோம் இப்பே எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ அடிக்குது நான் இதுக்கும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் என் பையன் வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் பண்ணிட்டே இருந்தான் அவனுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருந்தான் சரி அப்படியே கிளப்பி கூட்டிட்டு போவ வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ஏழு எட்டாச்சு எட்டு ஒன்போதாயிடுச்சு கடைசியில பத்து மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளப்பி தான் லேட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கலர்ஃபுல்லான நெல்ஸ் இந்த பிரசாத் நெயில்ஸ் வந்து நெயில்ஸ் பை ஹனி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன் சரி சும்மாவே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதனாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் ஆனால் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நெயில்ஸ் ஒரிஜினலாக கொஞ்சம் வளர்ந்துருது அப்படின்னா அழகாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூதாக இருந்ததுன்னா அந்த க்ளூ வந்து ஒட்டாது ஸோ ஃபைலர் கொடுத்துருக்காங்க அதை வச்சு லைட்டாக அப்படி சுரண்டி விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாகிடும் அதுக்கப்புறம் லைட்டாக க்ளூவை நம்ம நெயில்ஸோட சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த நெயில்ஸ்லேயே ஃபேக் நெயில்ஸ்லேயே வச்சுட்டு ஒரு டூ செகண்ட் ப்ரெஸ் பண்ணணும்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுது நானே நம்பல நான் ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன் பட் அவ்வளோலாம் பண்ண தேவை ரொம்ப ஜென்டிலாக பண்ணாலே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுது அது வந்து ரைட் ஹேண்டுக்கு நானே சூப்பராக பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் வந்து நான் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் டோஸ்க்கும் சேர்த்து கூட பண்ணியிருக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த மைந்த்வாஸ்க்கு பண்ணியிருக்கேன் ரைட் ஹேண்டில் பாருங்கள் செம்ம ஸ்பீடாக பண்ணிட்டேன் வந்து இது ரீயூசபிள் தான் வேணுங்கிறப்ப ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எகெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டே ஸ்டே ஆகும்னு கேட்டால் த்ரீ டேஸ் ஸ்டே ஆகும் சாட்டர்டே மார்னிங் நான் வச்சேன் மண்டே ஈவினிங் தான் வந்து நான் ரிமூவ் பண்ணேன் அண்ட் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போது நெயில் பார்த்திங்கன்னா எனக்குலாம் ரொம்ப சூப்பராக வளரும் ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அண்ட் எல்லா நேரமும் எனக்கு நெயிலோடு சுற்றுறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனாலே நான் நிறையா நாள் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் வளர்க்குறது ஒரு டைப்பான கஷ்டம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு டைப்பான கஷ்டம் ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் சூப்பராக மெஷர் பண்ணி நம்ம கேட்குற ஷேப்ஸ் நிறையா ஷேப்ஸ் இருக்குது இதில் அதில் நம்மளோட விருப்பப்படுற ஷேப்ஸ்க்கு பண்ணி தந்துடுறாங்க தராங்க அண்ட் கலர்ஸில் கஸ்டமைஸ்டாக பண்ணி தராங்க அளவெடுத்து செய்கிறனால அவ்வளோ பக்காவாக மேட்ச் ஆகுது இது ஃபேக் நெயில்ஸ்ன்னு கண்டே பிடிக்க முடியல இது வந்து ஒரு டென் ப்ளஸ் டைம்ஸ்க்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிளைன் கிளிட்டர் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது பிரைடல் ஆர்டர்ஸும் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பிரைட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸு டோஸ்லலாம் சூப்பராக நெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் உங்கள் சாரிக்கு மேட்சாவே ஆகவே நல்லா ரீசனபிள் ப்ரைஸ்லேயே பண்ணி தராங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ட்ரிப் ஃபுல்லாகவே பாருங்களேன் இதை வச்சுட்டு நான் என்ன கலப்புற பண்ண போறேனே ஆல்ரெடி வீட்லேயே கொஞ்சம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு நாங்கள் கிளம்புறக்குள்ளேயும் போல தெரியுது ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு அந்த ட்ரெஸ்ஸில் ஸ்ரீஜித் பால் கொட்டிவிட்டா அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு நாங்கள் போகிறக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிரும் சரி போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் இது வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கண்டுபிடிப்போல் அதுவும் கரெக்டாக எங்கே நல்லா இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வெளியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எப்படியோ கிளிக் பண்ணியாச்சு ஃபுட்டும் வந்துருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து சீட் மீல் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதுவும் நைன்குள்ளேயே கரெக்டாக ஒரு நைன் டென் இருக்கும் நான் சாப்பிடும்போது பூரியும் பூரி குருமா ஸ்டேஜுக்கு கிட்லி என் ஹஸ்பண்டுக்கு தோசை எல்லா வீட்லேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பும்போது கரெக்டாக ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் ஏன் வீடியோ நான் எடுக்கக்கூடாது அது என் போன் அப்படியே நான் வீடியோ எடுக்க கூடாது கிளம்பும்போதே ஸ்ரீஜித்தை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் அவன் அவ்வளோ ஃபஸியாக இருந்தான் நாங்கள் கிளம்பி ஒரு ஆஃப் அனவர் தான் ஆகுது காரைக்காலில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயமாக என் ஹஸ்பண்ட் நிறுத்தியிருந்தாங்க ஸோ அங்கேயே அவ்வளோ அழுது அடம் பிடிச்சிட்டு இருந்தான் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு பயங்கர லூஸாக இருக்குது இது ரீசெண்டாக மித்ராலேருந்து வாங்கினது எனக்கு நார்மலாகவே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே நான் யூஸ் பண்ணணும்னு நினப்பேன் ஸோ இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தானே கொஞ்சம் ட்ரிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது சரி ஓகே ட்ராவல் தானே அப்படின்னு ஒரு ஜீன் கூட பேர் பண்ணி போட்டுட்டேன் அண்ட் ஸ்ரீஜித்தையும் அப்படியே சமாதானப்படுத்தியாச்சு அவனுக்கு இந்த நெயில் ரொம்ப பிடிச்சிருந்ததா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அதை வச்சு விளையாடிட்டு அப்படி இப்படி அவனை சமாதானப்படுத்தியாச்சு இப்போ வந்து கடலூர்கிட்ட வந்துட்டோம் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் நிறுத்தினோம் கரும்பு ஜூஸு கரும்பு ஜூஸும் வந்து சீத் தான் டயட்டில் இருக்கும்போது கரும்பு ஜூஸ் எடுத்துக்கவே கூடாது பட் அது ரொம்ப ஹெல்தி எல்லா டையட்லேயும் நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் பட்டு பேலிவுட் டயட்டில் அதில் சுகர் கண்டென்ட் இருக்கனால எடுத்துக்க கூடாது பட் இன்னைக்கு வந்து சீத் தானே ஸோ அதனால் ஒரு நான் ரெண்டு கரும்பு ஜூஸ் குடித்தேன் அது ஒன்றை அதே மாதிரி நாங்கள் வந்து நாகப்பட்டினம்லருந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஆர்ஸு ஃபுல்லாக வந்து அந்த ஈஸியாக தான் எல்லாத்துலேயுமே வந்து ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க பயங்கர டிலே கிலோமீட்டர் கம்மி பட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது ஒரு ஸ்மூதாகவும் போக முடியல செம்ம இரிட்டேட்டாக இருந்தது ஒரு வழியாக பாண்டிச்சேரி வந்தாச்சு இதில் வந்து அபிராமி ரெசிடென்சி தான் நான் புக் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட்னால நிறையா ரெசார்ட்ஸு ஹோட்டலில் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி ரூம்ஸ் கிடைக்கவே இல்லை ஸோ இதில் வந்து கொஞ்சம் க நார்மலாகவே வீக்கெண்ட்னா பாண்டிச்சேரியிலலாம் ரொம்ப க்ரௌடு இருக்கும் போல தெரியுது அது வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ராகும் போதே தெரிஞ்சிருச்சு அவ்வளோ வெயிலில் கூட நிறைய டிராஃபிக் இருந்தது அப்போயே கண்டுபிடிச்சாச்சு அண்ட் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் தான் நீங்கள் இந்த மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராவல் கம்மியாக இருக்க மாதிரி தான் பெட்ரு ஏன்னா நாங்கள் இப்போ இருக்க இருந்து அவ்வளோ பக்கத்தில் எங்களுக்கு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுற மாதிரி பிளேஸ் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டூ டேஸில் வந்து நான் நிறைய ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது அது எங்களுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஃபைவ் ஹர்ஸுக்கும் போது கண்டிப்பாக நிறைய ட்ராவல்லே தான் இருக்க போகுது ஸோ வந்து தங்குறதுக்கு ஒரு நார்மலான ரூம் இருந்தாலே போதும்னு தான் நினைச்சோம் அதே மாதிரியே கிடச்சிருச்சு அண்ட் ரூம் ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ரூமு பெட்டு உள்ள வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரூமை வந்து இந்த பெட்ஷீட்டு அந்த பேக் வால் கலர் இதெல்லாம் கொஞ்சம் வைப்ரெண்டாக பண்ணியிருந்தனால ரூம் நல்லா இருந்தது அண்டு டாய்லெட்டும் ரொம்ப நல்லா இருந்தது வெட்டேரியா ட்ரை ஏரியா இருந்தது அதுதான் மெயினாக வெளியே போனால் அது ஓகேவாக இருந்தது அண்ட் பாத்ரூமில் ஒரு ஃபுல் மிரர் இருந்தது இந்த ரூமுக்கு வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ ஆச்சு லாஸ்ட் மினிட்னால தான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே புக் பண்ணிக்கலாம் அண்டு இது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்ந்து தான் நான் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு பண்ணியிருந்தேன் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு வார்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் குட்டி ஒரு சைட் டேபிள் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் வச்ச மாதிரி இருந்தது ரொம்ப மூளையில் தள்ளின மாதிரி இருந்தது அண்ட் பெரிய கர்டைன்ஸ் இருந்தது அதை ஓப்பன் பண்ண வியூ க்யூ கிடைக்குன்னு பார்த்தா அது வந்து ஃபுல்லாக வீடு பாண்டிச்சேரி இது லோக்கல் ஏரியாஸ் இருக்குள்ளாது அண்ட் இந்த ரூம் இந்த ரெசிடென்சி பார்த்திங்கன்னா டவுன்லேயே இருக்குது அதாவது அண்ணா சாலையில் இருக்குது ஸோ இது வந்து ஒயிட் டவுனுக்கு ரொம்ப பக்கம் ஸோ நம்ம அங்கே இங்கேயும் ரொம்ப அலைய தேவையில்லை ஏன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பக்கத்துலேயே புக் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இங்கே ஒரு மிரர் இருந்தது அங்கே ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் மாதிரி இருந்தது அண்ட் டிவி எல்லா சேனல்ஸும் வந்துச்சு ஒரு குட்டி டைனிங் செட் இருந்தது அண்ட் பெட்ஷீட் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது நல்லா சானிடைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் சைட் குட் லைட்டிங்கோட ரூம் ஓகேவாக இருந்தது ஒரு நாளைக்கு போதும் அண்ட் நீங்கள் பிளான் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களுக்கு தெரியும் ட்ராவல் அண்ட் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பீச் பார்த்தோம்னா ஓகேவாயிரும் ரெண்டு நாள்ன்றது தெரியும் அந்த பீச்சுக்கெல்லாம் கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி நாங்கள் வந்து ரூம் பார்த்துக்கிட்டோம் பட் நீங்கள் ரெசார்ட்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா சூப்பரான ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே கொஞ்சம் முன்னாடி முன்னாடியே வந்து புக் பண்ணிடலாம் ஈஸியாக அண்ட் எனக்கு இந்த ரைட் ஹேண்ட்ல நெயில்ஸ் இருந்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் பட் எனக்கு லஞ்ச் சாப்பிட்றக்குள்ளேயே அதை எடுத்துடலாம் அப்படின்னு நான் நார்மலாகவே ரைட் ஹேண்டில் நெயில்ஸ் வந்து வளரவே விட மாட்டேன் அதனால் எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது ஸோ அதனால் ரைட் ஹேண்டில் இருக்கு மட்டும் இந்த சோப்பி வாட்டருக்குள்ளே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே சோக் பண்ணேன் அப்புறம் அந்த ஸ்டிக் மாதிரி இருந்ததில்ல அதை வச்சு கார்னரில் லைட்டாக புஷ் பண்ணேன் அப்படியே நெய்ல்ஸ் அழகாக வந்துருச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்த மாதிரியே நெய்ல்ஸை வந்து வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் எப்போயாவது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இன் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிணோம் கொஞ்சம் நான்வெஜ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் இருந்த ரெஸ்டென்சி வந்து வெஜ்ஜு ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி போகலாம் நடந்தே போய் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சோம் அது வந்து பரோட்டா மட்டும்தான் போல் காயின் பரோட்டாவுக்கு ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருந்தது நான் வந்து ஒரு வா பரோட்டாவும் அப்புறம் நிறைய ஆனியன் போட்டு ஆம்லேட் ரெண்டு சாப்பிட்டேன் ஒரு ஃபோர் ஃபோர் டென்குலாக ரூமுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணு பேருமே எகெயின் ஆகிட்டு ரெடி ஆகி பக்கத்துலேயே தான் வந்து ராக் பீச்சு ஃப்ரெஞ்ச் காலனி ரெண்டுமே இருக்குது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே தான் ஸோ அதனால் அங்கே இந்த ரெண்டு இதையும் இன்றைக்கி பார்த்தலாம் அப்படின்னு ஏன்னா வீக்கெண்ட் ரெண்டு நாளில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியே போயிடுச்சு ஸோ அதை கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வருவோன்னு நல்லா சூப்பர் ஃப்ரெஷ் கிளம்பிட்டோம் ஸ்ரீஜித் இப்போ தான் லைட்டாக ஒரு மாதிரி செட்டில் ஆனால் ஆனால் திரும்ப அவன் வேலையை காமிச்சிருப்பான் அதை பார்ப்பீங்க அப்படியே ஸோ ஃப்ரெஞ்ச் காலனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு எல்லா கேவ்ஸும் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது அண்ட் ரோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பிடிக்கிறதுக்கே க்யூவில் நிற்கிற மாதிரி இருந்தது இதுக்கும் அவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது இருந்தாலும் எல்லாமே சூப்பர் க்ரௌடாக இருந்தது ஏன்னா அது ஈவினிங் டைம் பயங்கர வெயிலாக ஸோ அதனால் எல்லாேருமே அந்த ஈவினிங் மாதிரியே தான் வந்திருப்பாங்க போல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ரீஜித் அந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும் அதில் வந்து அவன் எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் சுற்றிட்டுருப்போம் டென்ஷனாகி அழுக ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஃபோட்டோவே வேணாண்டா சாமி வாங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போய் சேரலாமன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போய் வந்து அஜந்தா அண்ட் ஹோட்டல் பேனு ரெண்டு சிவியூ ரெசார்ட்ஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் கிடச்சிருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் எங்கேயுமே போக தேவையில்ல ரூமு பீச்சும் ஜாலியாக இருந்திருக்கலாம் பட் அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஸோ என்னதான் யூடியூப்பில் குரோமில் மேக் மை ட்ரீப்பில் சர்ச் பண்ணாலும் ரொம்ப அக்யூரேட்டாக தெரிய மாட்டேங்குது எதுவுமே அண்ட் இதனால் சூப்பராக பக்கத்துலேயே இருந்தது பீச் வியூ பால்கனியை பார்த்தேன் அந்த ரெசார்ட்டை அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பபிள்ஸ் வாங்கிட்டு அங்கே இதெல்லாம் ஊதி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பபிள்ஸ் வர வச்சு அதை உடச்சி விளாடிட்டு இருந்தான் பட் அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி கூட தீரில் அந்த பபிள்ஸ் விடுறதவே வந்து உடச்சிட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை காம்ப்ரமைஸ் பண்ண வேஃபில்ஸ் அங்கேயே பெல்ஜியம் வேஃபுல்ஸ் இருந்தது ஸ்ரீஜித்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட அதிகமாக பிடிக்கும் ஆனால் அது வந்து பட் டயட்லாம் இருக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்க மாதிரி அங்கேயே ரெண்டு பெல்ஜியம் வைஃபல் தான் அதில் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு பைட்டு ரெண்டு பேர்லேயும் எடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ரொம்ப ப்ராப்ளம் ரெண்டல் பைக் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு போல் தெரியுது பட் நாங்கள் கார்லேயே வந்துட்டனால ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டிட்டோம் அது வந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் காலனி வழியாக நடந்து போய் தான் கார் எடுக்கணும் ஸோ போக போக அவ்வளோ கலர்ஃபுல்லான லைட்ஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸில் வந்து கேவ்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே பட் எல்லாத்துலேயும் ஓவர் க்ரௌடு அண்டு ஸ்ரீஜித் வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டான் காருக்கு போகிறோன்னு தெரிஞ்சு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு சரி எப்படியோ சமாளித்து கிடச்ச இடத்துல ரெண்டே ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரின்னு வந்தாலே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ஷாப்பிங் பண்ணாமல் போகிறவங்களே ரொம்ப கம்மி தான் ஸோ அதில் நாங்களும் ஒரு ஆள் நார்மலாகவே இந்த மாதிரி ஷாப்புக்கு போய் ஷாப்பிங் பண்ணாலும் சரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னால ஸ்ரீஜித் பிறந்ததுக்கு அப்புறமே வந்து நாங்கள் ரொம்ப 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 குறைச்சிக்கிட்டோம் தான் சொல்லணும் அதிக டைம் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா க்ரௌடு ஒரு ரீசன் அண்ட் பார்க்குறது பண்ணி வாங்கணும் அந்த மாதிரி நிறையா நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப ஹரி பரியில் பத்தியும் பற்றாமல் எடுத்து போட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு அதனாலே வந்து நாங்கள் அவ்வளோவா இந்த விஷயத்துலலாம் இறங்குறதில்ல ஏன்னா இப்போ ஸ்ரீஜித்தையும் ஒரு ஆள் அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் ரொம்ப நாட்டி பாய் ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தனாலும் அது தேவையில்லாத வேலை ஸோ அதனால் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் டேரெக்டாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ நான் வந்து நான்வெஜ் நல்லா சாப்பிட்லான்னு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் க்ரௌடு பார்க்கிங் வசதி இல்லை க்யூவில் நின்று தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது டைனிங் ஸ்பேஸு ஸோ பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு அங்கே வெஜ்ஜு வெஜ்ஜு தான் எங்கள் ஹோட்டலில் சரி அங்கேயே இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் நாளைக்கு சண்டே நான்வெஜ் சாப்பிட்டுக்கலான் ரூமுக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டோம் தயிர் சாதம் நூடுல்ஸ் இட்லி தோசைன்னு எனக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அதனால் நான் பண்ணேன் ஆனால் எல்லாமே ஷேரிங் தான் இட்லி தோசை நான் தொடவே இல்லை நூடுல்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ஒரு பாதியே சாப்பிட்ருப்பேன் தயிர் சாதம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சாப்பிட்டேன் அவ்வளோதான் அண்ட் கொஞ்சம் மிச்சமாக ஆகிடுச்சு கிட்ஸ் பேபிஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எப்போது நல்லா இருப்பாங்க எப்போ இந்த மாதிரி கிராங்கியாக மாறுவாங்கன்னே தெரியாது ஸ்ரீஜித் வந்து குழந்தைங்களுக்கு டிராவல் எல்லாத்துக்குமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான் பட் எல்லா இடத்துலையும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வந்து தேவையில்லாத டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுது ஏன்னா அவங்களுக்கு டைம் அந்த இடம்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் நம்மக்கிட்ட இல்லைங்கிறதுக்காக ரொம்ப அடம் பிடிக்கிறானோ சேட்டை பண்ணுறானோன்ற மாதிரி தோணிடுது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்பப்போ நம்மளும் டென்ஷன் ஆகிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் தான் பட் நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு அந்த இடம் செட் ஆகக்கூடிய டைமே நம்ம கொடுக்க மாட்டோம் நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு டக்கு நம்ம நம்ம கூடயே கோஆப்ரேட் பண்ணிட்டு நம்ம இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரணும் தான் வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஹாப்பியாக மாறிடுவாங்க ஸோ அதனால் நாளைக்கு டே ஃபுல்லாக ஸ்ரீஜித்துக்காக தான் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அவனுக்கு பீச்சில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே அவனை பீச்சில் விளையாட விட்டு அவனை ஜாலி தான் ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டனால நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்